அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கோதுமை அடை தோசை தான் பார்க்க போறோம். செம டேஸ்டா இருக்குங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். இது அப்படியும் சாப்பிடலாம். நீங்க தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னிக்கெல்லாம் செம சூப்பரா இருக்குங்க. ஹெல்த்தியும் கூட. இப்ப வாங்க எப்படி பண்ணலான்றத பாக்கலாம். அடுப்பு ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க. இதை நம்ம லைட்டா வறுக்க போறோம். நம்ம வறுத்து தான் மாவு சேர்க்க போறோம். ஏன் அப்படி சேர்க்கணும் அப்படின்னா, லைட்டாக பச்சை வாசனை வரும் இல்லையா, அதெல்லாம் வராமல் செம சூப்பராக இருக்கும். லைட்டாக சூடானா போதும். ஒரு 1/2 நிமிஷம் வரைக்கும் வறுத்தாலே போதுங்க. அந்த மாவு கையில் தொட்டிங்கன்னா லைட்டாக சூடாகணும், அந்த அளவுக்கு போதுங்க. இப்போ மாவு தொட்டிங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே பேன் தாங்க இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். இதே நம்ம வறுத்துக்கலாங்க. நம்ம உப்புமாக்கெலாம் வறுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா பொடி ரவையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குண்டான ரவை இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதையும் வறுத்துக்கலாம். வறுபட்டுச்சு. இதையும் நம்ம மாவு எடுத்த போல்லே மாற்றிக்கலாங்க. மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். சேர்த்தாச்சு, தயிர் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் 1 துண்டு இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாவை உள்ளே இருக்க விதைகளை மட்டும் எடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்க்கணும் சேர்க்கலாம், உங்களுக்கு விருப்பம்தான். வேணாம்னா நீங்கள் விட்டுடலாம். இதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் வெங்காயங்க. இதுக்கப்புறம் 1 பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கொடை மிளகா சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் காயை மாற்றிக்கலாங்க. நான் கேரட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நான் தயிர் எடுத்த கப் வந்து 1/2 கப், அதுலேயே நான் வந்து 3 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். மொத்தம் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. 1/2 கப்பில் 3 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கலாம், கொஞ்சம் ஊறணும் இல்லையா, அதுக்காக தான் ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு. இதில் நீங்கள் ஆப்போசிட்டாக சேர்க்கணும்னா சேர்க்கலாம், நான் சேர்க்கலைங்க. இப்போ நான் பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். தடவியாச்சு. மாவும் சேர்த்தாச்சு. நாங்கள் நல்லா மெலிசாக போடாமல் கொஞ்சம் குண்டாக போட்டுக்கோங்க. நல்லா மெலிசாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ரவ தோசைக்கெலாம் நம்ம கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 பக்கம் வேகட்டும். 1 பக்கம் வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம திருப்பி போடலாம். சூப்பராக இருக்குங்க. இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்குல. அந்த பக்கமும் வேகட்டும். இந்த பக்கம் வெந்துருச்சுல, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.